वेलकम टू देवकुटुंबम फ्रेंड्स वेलकम टू प्रभास किचन இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன பண்ண போறோம்னா புளி சாதம் தான் பண்ண போறோம் புளி சாதம் பண்றதுக்கு புளியோதரை குழம்பு நம்ம பண்ண போறோம் நம்ம புளியோதரை குழம்பு எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்களா அப்ப நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க நம்ம புளி சாதம் குழம்பு செய்யிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாக்கி தேவையான பொருட்கள் நான் இப்போ என்னென்ன எடுத்து வச்சிருக்கேன் வரமிளகாய் 15 நம்பர் எடுத்து வச்சிருக்கேன் கருப்பு எள்ளு எடுத்து வச்சிருக்கேன் வரமல்லி எடுத்து வச்சிருக்கேன் மிளகு வெந்தயம் எடுத்து வச்சிருக்கேன் தென் மஞ்சள்தூள் எடுத்து வச்சிருக்கேன் கருவேப்பிலையும் வரமிளகாவும் கிள்ளி அது தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சிருக்கேன் புளியை ஒரு 2 எலுமிச்சம்பழம் சைஸ் அளவு புளியை ஒரு 100 கிராம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 100 கிராம் இருக்கிற அளவு புளியை தண்ணியில் ஊற வச்சிருக்கேன் ஓகேவா வாங்க நம்ம எப்படி காய்ச்சலான்ட்டு செஞ்சிடலாம் நம்ம கடாயை அடுப்பில் வச்சாச்சு கடாய் நல்லா ஹீட் ஆகுதான்னு பார்த்தோம் நல்லா இப்போ ஹீட் ஆகிடுச்சு இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் புளியோதரை பண்ணுறதுக்கு மெயின் வந்து அந்த புளியோதரை பொடியை வந்து நான் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் அப்போ 15 மிளகாய் வத்தல் எடுத்து வச்சுருந்தோம்னா அதை ஃபஸ்ட்டு நான் எப்பயுமே ஆயில் சேர்க்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரையாக தான் ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணுவேன் ட்ரை ரோஸ்ட் பண்ணதான் அது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் நல்லாவும் இருக்கும் சாதம் நீங்கள் எத்தனை நாள்னாலும் கெட்டும் போகாது அந்த ஒரு மாதிரி அந்த குழம்பை நம்ம வச்சுருந்தா கூட ஃப்ரிட்ஜிலேயே வச்சு நம்ம யூஸ் பண்ணால் கூட அந்த சிக்கு வாட சொல்லுவாங்கள்ல அதெல்லாம் வராது ஸோ நான் வந்து நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன் இந்த அளவுக்கு நம்ம வரமிளகாவை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ஓகே இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துட்டு இதை அப்படியே ஒரு டிரான்ஸ்பரண்டாக ஒரு பிளேட்டில் நம்ம கொட்டி வச்சிடலாம் இது வந்து கொஞ்சம் ஆறட்டும் அப்புறம் இதே கடாயிலேயே நம்ம எடுத்து வச்சோம்ல மல்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இதை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம இந்த மல்லியை நல்லா வாசம் வர்ற அளவுக்கு நம்ம நல்லா வறுத்துட்டோம் இப்போ இதையும் அந்த டிரான்ஸ்பரண்டாக அந்த பிளேட்டில் நம்ம மாற்றிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா நல்லா வாசம் வந்துருச்சு ஓகே நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோம்னா வெந்தயமும் மிளகும் எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டையும் சேர்க்கணும் இதையும் நல்லா வறுக்கிறோம் இதையும் மிளகையும் இந்த அளவுக்கு வெந்தயம் கொஞ்சம் நல்லா செவக்கிற அளவுக்கு ஓகே தெரியுதா நல்லா அது வெட்டிக்கிறது ஓகே இந்த ஸ்டேஜில் இதையும் கொட்டிடும் கடைசியாக எள்ளு கருப்பு எள்ளு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் போடுறேன் அதையும் நல்லா பொரிய விட்டுருவோம் எள்ளு பொரிஞ்சதுக்கப்புறம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் புளியோதரை குழம்பு எப்படி தாளிக்கிறதுன்னு பார்த்துருவோம் வாங்க நல்லா கடாய் வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சு நான் ஒரு 100லேருந்து 150 எம்எல் அளவு ரீஃபைண்ட் ஆகி அதை சேர்க்குறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சேர்த்துட்டேன் எண்ணெய் கொஞ்சம் நல்லா ஹீட் ஆகட்டும் இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு எண்ணெய் காயும் கடுகு போட்டுடலாம் கடுகு உளுந்து போட்டேன் கடுகு உளுந்து நிறையா நல்லா பொரியட்டும் கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சிருச்சு ஸோ இந்த டைமிங்கில் வெந்தயம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல ஒரு ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்க்குறேன் வெந்தயம் நல்லா செவந்து வந்துருச்சு சார் வெந்தயம் செவந்ததுக்கப்புறம் கடலைப்பருப்பு கடலைப்பருப்பு போட்டாச்சு கடலைப்பருப்பு நல்லா ஃப்ரையாக வரும் கடலைப்பருப்பு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நெடக்கடலை பருப்பு ஃப்ரெண்ட்ஸ் நெடக்கடலை பருப்பு அதையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நெடக்கடலை பருப்பு சேர்த்தாச்சு அதுக்கப்புறம் கிள்ளி வச்சுருக்க காம்போட கிள்ளி வச்சுருக்க வரமிளகாய் இது ஒரு 6-7 வரமிளகாய் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்
நல்லா கிள்ளி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். மிளகாய் நல்லா ஃப்ரை ஆகட்டும், அந்த கலர் வந்து கொஞ்சம் நல்லா சேஞ்ச் ஆகட்டும். ஓகே, பாருங்களேன் கலர் கொஞ்சம் நல்லா சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். மஞ்சத்தூள் ஸ்பேஸ் சேர்த்துக்கிறேன். ஓகே, இப்போ மஞ்சத்தூள் சேர்த்துட்டேன். அதுக்கடுத்து புளியை கரைச்சி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். புளி ஊற வச்சுருந்தோம்ல, அந்த புளியை கரைச்சி வச்சுருக்கேன். புளியை சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஊற்றிட்டோம். இப்போ அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு இது நல்லா கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா ஃபஸ்ட்டு கொதிக்கட்டும், அதுக்குள்ளே இது கொதிக்கட்டும். இது அதுக்குள்ளே நம்ம ட்ரையாக நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல, மிளகா வத்தல், வரமல்லி, மிளகு, வெந்தயம், எள்ளு, அதெல்லாம் நம்ம நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு ட்ரை பண்ணி ட்ரை ரோஸ்ட்டாக பவுடர் பண்ணி கொண்டுட்டு வந்துடலாம். புளியோதரை குழம்பு கொதிச்சிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் தான் நம்ம பெருங்காயத்தூளை சேர்த்துக்கணும். ஓகே, பெருங்காயத்தூள் சேர்த்தாச்சு. கருவேப்பிலையையும் இந்த ஸ்டேஜில் தான் நான் சேர்த்துப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கொதிச்சிருச்சு, இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த பவுடர் நான் சொன்னேன்ல, அந்த பவுடரை நம்ம சேர்த்துக்கணும். ஒரு ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ சிம்லேயே வச்சுட்டு நல்லா நம்ம ஊற்றின ஆயில் பூரா நல்லா மிதந்து கீழே மேலே வரணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாம் ஆயில் எல்லாம் நல்லா மேலே மிதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம நல்லா ஒயிட் ரைஸ் வச்சு புளியோதரை குழம்பு ஊற்றி நல்லா கலரி சாப்பிட்டோம்னா புளியோதரை சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ரைஸ் பண்ணி அதை ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுருக்கோம். ஆற வைக்கிறதுக்கு முன்னாடி ரைஸ் கொட்டினோடனே அதுக்கு மேலாப்பில் கொஞ்சம் நல்லெண்ணெயை ஊற்றி நம்ம ஆற வைக்கலாம். இப்போ அடுத்து நம்ம எப்படி புளியோதரை குழம்பு நம்ம பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை ஊற்றி கலரி வைக்கலான்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், போட்டு கலர் ஆரம்பித்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், புளிசாதம் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த புளிசோருக்கு காம்பினேஷனாக வேறு லெவலாக ஒரு உருளைக்கிழங்கு ஃப்ரை இருக்கிட்டே இருக்குது, அதையும் பாருங்கள். மிஸ் பண்ணாதீங்க நம்ம வீடியோஸை. ஓகே, பாய். ஹலோ, நான் வருத்தமில்லா வாலிபர் சங்க தலைவர் கைப்பிள்ள பேசுகிறேன். யார் பேசுறது? இப்போ உருளைக்கிழங்கு பொரியலுக்கு தேவையான பொருள் பார்ப்போம். 2 உருளைக்கிழங்கு, கரம் மசால்தூள், தேவையான அளவு உப்பு, மிளகாய்த்தூள், எண்ணெய், இதுதான். உருளைக்கிழங்கை பொடியை நறுக்கி வச்சுக்கோங்க. நான் நறுக்கி வச்சுருக்கேன் ஏற்கனவே. நான் 4 உருளைக்கிழங்கு நறுக்கி வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நறுக்கிக்கோங்க. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. சட்டி காயட்டும். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. நான் பொடியை நறுக்கி வச்ச உருளைக்கிழங்க போட்டுக்கோங்க. பொடியை நறுக்கி தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ தான் நான் எடுத்து தட்டில் வச்சுருக்கேன். இல்லாட்டி உருளைக்கிழங்க கருத்துறோம். வரக்கு வரக்கிக்கோங்க. ரெண்டு வரம்பு வதக்கியாச்சு. இப்போ பொடி போட்டுருவோம். கரம் மசால் தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. எங்கள் வீட்டில் காரம் சாப்பிடுவாங்க, அதனால் நான் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா கிண்டி விடுங்க.
அடுப்பு சிம்மிலே வச்சு வறுத்தெடுங்க. நல்லா சுருள சுருள கிண்டி விட்டீங்கன்னா சாம்பார் சாதம் ரச சாதத்துக்கெல்லாம் நல்லாயிருக்கும். இப்போ சிம்மில் இருக்குது, நல்லா மொறுமொறுன்னு ஆகட்டும், வெயிட் பண்ணுவோம். நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே எடுங்க, இல்லை அப்படின்னா அடியில் பிடிச்சிரும், அடி பிடிக்கும். நல்லா கிண்டி விடுங்க. பாதி வெந்துருச்சு, இன்னும் கொஞ்சம் வேகட்டும். இப்போ உருளைக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சு, நல்லா மொறுமொறுன்னு ஆயிடுச்சு. இப்போ வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடுவோம். உருளைக்கிழங்கு இப்போ வேறு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு. இன்றைக்கி எங்கள் வீட்டில் லெமன் சாதம், லெமன் சாதத்துக்கு உருளைக்கிழங்கு நான் பண்ணியிருக்கேன். நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.